யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனியே இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் அப்பம்மா செய்கிற பிரட்டல் கறி சின்ன மாற்றத்தோடு செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். கத்தரிக்காய், தனி மிளகாய்த்தூள், வெங்காயம், கருவேப்பிள்ளை, உள்ளி, பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி, புளி, சீனி, கடுகு, உப்பு, நல்லெண்ணெய், அதோடு பொறிக்கிறதுக்கு தேங்காயும் வாங்கோ இப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். இந்த கடுகு இஞ்சி உள்ளி எல்லாம் இடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காயை வெட்ட வைப்போம். இஞ்சியையும் உள்ளியையும் அதான் இடிப்போம். நாங்கள் இஞ்சியையும் உள்ளியையும் இடிச்சிட்டோம். இப்போ இதை வளைச்செடுக்க போகிறேன். வேறையும் இடிக்க இருக்கு. இது சேர்ந்து அந்த இதுகளோடு சேர்த்து இடித்தா இடிபடாதுன்றதுக்காக எப்புறம்பா இடிச்சு எடுக்கிறோம். அப்போமா இதெல்லாம் செய்வாள், கடுகு போட மாட்டாள். நாங்கள் பிள்ளை கதை கடுகும் போட போகிறோம். கடுகும் சீனியும் போட மாட்டாள் அப்பம்மா. அப்பம்மான்றது பிள்ளைகள் தான் அப்பம்மா. இப்போ ஒரு கரண்டி கடுகு போட போகிறேன். வடிவா நிறச்சி வரும் ஒரு கரண்டி. இந்த கடுகும் சீனியும் போட மாட்டாள், மற்ற எல்லாம் இடிப்பா. சீரியை போட்டு இதுக்கு அளவான உப்பையும் போட்டுட்டு வெடிக்க போகிறோம். நல்லா தண்ணியை விட்டு விட்டு நீங்க இடிச்சு முடிய இடிபடாட்டி தண்ணியை விட்டு விட்டு இடிக்க போகிறாங்க. நல்ல இதாக வேறு விதால் இடிக்கனா நல்ல மம்மியில் அரைச்ச மாதிரி வரும். இது இடிச்சாச்சு. இனி நாங்கள் இதுக்குள்ள இஞ்சி உள்ளி தனி மிளகாய்த்தூள் எல்லாம் போட போகிறோம். அதை போடக்குள்ள இங்கே அளவு எண்ணெயை கொதிக்க வைப்போம். மிளகாய், தனி மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்துட்டு இப்போ மூண்டு கடுகு, சீனி, உப்பு, தனி மிளகாய்த்தூள், இனி இஞ்சி உள்ளி சேர்க்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா அரைப்போம். இப்போ கத்திரிக்காயை வெட்டி வச்சுட்டோம். இந்த கத்திரிக்காயை நாங்கள் பொறிக்க போகிறோம். இந்த இஞ்சி உள்ளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடிப்போம். இடிக்கல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியையும் விட்டு விட்டு இடிப்போம். பாருங்க நல்லா இடித்து எடுத்துட்ட பாருங்க, நல்லா பசுந்தான் வந்துட்டு. இது இப்போ நாங்கள் வலிச்சிருக்கோம். அதுக்கு முதல் இந்த புளியையும் இந்த தண்ணிக்குள்ள ஊற வைப்போம். நாங்கள் இதுக்கு அடுக்கடியில் கத்திரிக்காய் பொறிக்க எடுப்போம். பொறிச்சு கல்லூரிக்குள்ள நிறக்கறி எல்லாம் ஒரே நல்ல ஒரே மாதிரி கத்திரிக்காய் குழம்பு செய்யல கொஞ்சம் வித்தியாசமாக செய்வேன். 25 நாள் நிறக்கறி தாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக குழம்புகள் செய்யலாம். இதை நாங்கள் வலிச்சு எடுப்போம். கொஞ்சம் தண்ணியை விட்டு நிறைச்சு எடுப்போம். நல்லா சிவக்க விட விட இந்த பதம் காணும். நீங்கள் இறக்குவோம். எல்லாத்தையும் பொறிச்சுட்டு நல்லா பார்க்கலாம். இதை பொறிச்சு எடுத்து வச்சுட்டோம். இனி நாங்கள் இப்போ முதல் இடித்தமே அந்த கலையத்தில் இந்த புளி கரைச்ச தண்ணியை விட்டு விட்டு இந்த ரெண்டு தரம் கரைச்சி விடுங்கோ. இந்த புளியை ரெண்டாம் தரம் கரைக்கிற நீங்கள் இந்த உரல் கழுவுன தண்ணி இருக்குதானே, நாங்கள் சின்ன உரலில் இடித்து இதை இடித்து போட்டு கழுவுனமே அந்த தண்ணியை விடுவோம். இந்த தண்ணியை விடுவோம். ரெண்டாம் தரம் இதை விட்டு கரைச்சி விடுவோம். நாங்கள் பதக்கு மட்டும் கொஞ்சம் ஊறட்டும். ஆமாம், நாங்கள் இப்போ அப்பம் என்ன செய்ய வேண்டாம், அதையும் எண்ணெய்க்கலாம் பொறிப்பேன். குழம்புக்கு நாங்கள் குழம்பா நல்ல எண்ணெய்க்கலாம் செய்ய போகிறோம். இந்த மனம் குழம்பு எல்லாம் இதுக்கு நியமிக்கிறதுக்காகத்தான் செய்கிறோம். இதுக்கெல்லாம் இந்த உள்ளியை போட போகிறோம். உள்ளி, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய் மூன்றையும் போட போகிறோம். கொஞ்சம் மனங்கட்டும்,
அப்பமா நல்லா அப்பிக்காட்டி எடுத்து தருவாள். நல்ல நல்ல ருசியாக இருக்கும் காரி. இதெல்லாம் நாங்கள் அந்த அந்த எண்ணெய்க்கெலாம் போட்டு பொறிக்கலாம் பார்க்க. அப்புறம் தனியாக பொறிக்கல இன்னும் மணமெல்லாம் நல்லா கூட மணமாக இருக்குது. அதாவது இதுக்கெல்லாம் கறிமிளகாய் எல்லாம் போட்டு மோஞ்சி வந்து செய்யணும். இப்போ வெந்த வெங்காயத்தை போட போகிறேன். முருகணும் வண்டி இல்லை, கொஞ்சம் சாரியாக வழங்கப்பட்டோன்னா வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் மென்மையாக மட்டும் வரப்போம். இனி நீங்கள் ஒன்றும் விட தெரியல. இது அது வதங்கி கொண்டிருக்கட்டும். இப்போ நாங்கள் எடுக்க ரெண்டாம் கிராம் இந்த புளி தண்ணியை எடுக்கிறோம். இனி காணும். இது கொட்டியது ரெண்டும் இல்லாத புளி. இதோட சோஸ் மாதிரி நாங்கள் இப்போ செய்து வச்சிருக்கிறோம். இதுக்கெல்லாம் உப்பு, புளிப்பு, இனிப்பு, உரைப்பு எல்லாமே இருக்குது. இந்த வெங்காயம் மென்மையாக்கி பாருங்கோ. அப்படி நான் இருக்குல்ல இந்த சோஸை விடப்போம். இதை விட்டு கொஞ்சம் நேரம் வதக்கு மூடி விடுங்கோ. அந்த அவியத்தின் வைக்கலாம். நல்லா கொதிச்சு இந்த உள்ள நாங்கள் போட்டு நல்லா கொதிச்சுட்டு இது நாங்கள் இதுக்காக கத்திரிக்காய் போட்டு பிரட்டுவோம். இது கூட மற்றவங்க பிரியாணி எதுதான் கூட நல்லா இருக்கும் இந்த கறி. அது நாங்களும் மிளக்கறிக்கு வெள்ளச்சோறும் காய்ச்சி இதுவும் செய்யல. அதே ஒரு ருசி இருக்குது. யாரும் கொதி வேறு பண்ணி விடுவோம். நீங்கள் அந்த கத்திரிக்காய் போடும்போது அந்த இதுக்காக சாப்பிட்டு பார்க்கணும். உப்பு புளியெல்லாம் காணும் உண்டு. நாங்கள் செய்த சோசை கொதி வந்தோடனே அக்கா தொட்டு பேருந்தோம். ஒரு கொதி வேறு இறக்கி போட்டு அப்படியே இறக்கி விடுவோம். மூடி போட்டு நிப்பாட்டி வைப்போம். இதை கொஞ்சம் மூடுவோணும். உடனே எடுத்து சாப்பிட்றலும்பா கொஞ்சம் மூடுன அப்புறம் சாப்பிட நல்லா இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வேறு